வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு ரீசார்ஜபிள் ஃபேன் தான். இந்த ஃபேனை யூஸ் பண்ணி ஒரு ரீசார்ஜபிள் ஃபேன் வந்து எப்படி செய்யலாம், எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில், அதோடைய ஃபேனுடைய ஸ்பீட்லாம் எப்படி இருக்குது, எப்படி ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பழைய இரும்பு கடையிலிருந்து இந்த மாதிரி ஒரு ஃபேன் வந்து நான் எடுத்துட்டேன். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், நல்லா வாஷ் பண்ணி இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறேன். பெயிண்ட் பண்ண பிறகு நாம் இது ஒவ்வொன்றா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அந்த மோட்டரில் இருக்கக்கூடிய இந்த கோரெலாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, கழட்டி தனியாக தனியாக எடுத்து காயில் மட்டும் பிரிச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டருடைய பாடி எல்லாமே பெயிண்ட் பண்ணியாச்சு. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி மோட்டர், இது வந்து 775 மோட்டர் தான். இந்த மோட்டரை வந்து இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டிசி ஃபேனாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண பிறகு பேட்டரியோடைய ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பாருங்கள், இதில் வந்து ரெண்டு ஹோல்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மோட்டரை இந்த பாடியில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்க்ரூ பண்ண போகிறோம். இதனுடைய சைஸ் வந்து நான் எந்த இடத்துல அந்த மரம் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அந்த அளவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாடியில் ஹோல்ஸ் போட போகிறேன். ஹோல்ஸ் போட பிறகு என்ன பண்ண போகிறேன்னா, அதில் ஸ்க்ரூ பண்ணி நான் வந்து டைட் வச்சுருவேன். பாருங்கள், ரெண்டு புது ஹோல்ஸ் போட்டாச்சு. இதுக்கு மேலே ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் ஹோல்ஸ் போட்டேன். இது ரெண்டு ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்க்ரூ போகிற அளவுக்கு பெருசாக வந்து போட்டாச்சு. இதில் ரெண்டு ஸ்க்ரூ போகிறம்பதி பாருங்கள், இது ரெண்டு ஸ்க்ரூவையும் நான் போட்டுட்டேன். போட்ட பிறகு பார்த்திங்கன்னா, இதை வந்து நார்மல் மோட்டர் எப்படி நம்ம ஃபிட்டிங் போடுவோமோ அதே மாதிரி ஃபிட்டிங் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா, இந்த மோட்டருக்கு ரெண்டு ஒயர் எடுக்கணும் இல்லையா, ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற ரெண்டு ஒயரை வந்து வெளியே எடுத்துக்கலாம். பெருசாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மோட்டரை கோரெலாம் ஃபிக்ஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மோட்டரை க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த மோட்டருடைய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த ஃபேனுடைய ஃபுல் செட்டப்புடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 1500 அந்த ரேஞ்சுக்கு வரும். பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு லீடுக்கும் ஒயரை எடுத்துக்க வேண்டிதான். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒயர் வந்து ரெண்டு எடுத்துட்டேன். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கோரை இதில் வந்து காயில் கட்ட போகிறதுல, ஸோ அந்த கோரை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சும்மா இப்படி வந்து ஃபிட்டிங் எதுக்கும் இந்த கோரை வைக்கிறோம் அப்படின்னா, இந்த கிளாம்ப் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணுறதுக்கோசரம் தான். ஸோ இதை வந்து இந்த கோரை போட்டு அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேல் பாடி, இந்த மேலே இருக்கிற பாடியை என்ன பண்ண போகிறோம்னா, உட்கார வைக்க போகிறோம். இந்த கவரை உட்கார வச்ச பிறகு நாம் வழக்கம் போல் இந்த ஸ்க்ரூலாம் போட்டு இந்த மோட்டரை ஃபிட்டிங் போட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், ரெண்டு ஸ்க்ரூவும் நான் போட்டேன். ஒரு மோட்டர் வந்து ஒரு ஏசி மோட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஏசி மோட்டர்னா ஏசி கரண்ட்டில் ஓடக்கூடிய ஒரு மோட்டர் எப்படி இருக்குமோ அதே மோட்டர் தான். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த சின்ன டிசி சப்ளை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இதை ரன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 வோல்ட் உள்ள ஒரு பேட்டரி. நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மோட்டர் வந்து ஓடுது, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்த வேலையை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் முத கொண்டு நம்ம எப்படி ஃபிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போ அடுத்த கட்ட வேலை என்ன அப்படின்னா, ஃபுல்லாக பாடி வந்து எல்லாமே வந்து ஃபிட்டிங் போட வேண்டியதான். மோட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மோட்டர் ரெடி பண்ண பிறகு எல்லாமே வந்துட்டு நம்ம போட போகிறோம். இதுக்கு வந்து இந்த லீஃப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், எல்லோ கலர் லீஃப், பிளாஸ்டிக் லீஃபு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த செட்டப்பில் நான் ஃபிட்டிங் போடுறேன். இது வழக்கம் போல் ஒரு ஃபேன் வந்து எப்படி செட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு புஷ்ஷு, ஒரு ஃபேன் வந்து நம்ம இரும்பு கடையிலேருந்து எடுத்த ஃபேனை வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அந்த ஃபிட்டிங்கை வந்து நம்ம கழட்டிக்கிட்டு கரெக்டாக எப்படி நம்ம ஃபிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கழட்டிக்கலாம். கழட்டிட்டு பார்த்திங்கன்னா, நான் எல்லாமே ஸ்க்ரூலேருந்து நட்டுலேருந்து எல்லாமே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த வேலையை நான் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் நான் போட்டேன். இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா, நான் மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். சென்டரில் வந்து மோட்டரு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 4 நட்டு போல்ட் எடுத்துக்கிறேன். வாசரோட நமக்கு வந்து ரெண்டு வாசர் தேவைப்படும். 4ங்கும்போது 2ங்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, 8 வாசர் போட்டு நாம் இந்த இடத்துல மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இது ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த ஒயரை கீழே வந்து பேஸு, அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து பேட்டரியோட பிஎம்எஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் எல்லாமே அதில் தான் வரும். சார்ஜிங் போர்ட்லேருந்து எல்லாமே அதில் தான் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஷாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மொத்தமாக இதுக்கு செட் ஆகிற மாதிரி நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்.
பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். சாஃப்ட் வந்து கொஞ்சம் மொத்தமாக போகிற மாதிரி கொஞ்சம் ரப்பர் பூஸ் மாதிரி வச்சு ரெடி பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், சாஃப்டோடைய திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து இந்த பிளேட் பார்த்திங்கன்னா அந்த லீஃப் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதில் செட் ஆகும். ஸோ செட் பண்ண பிறகு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுல் டைட் வச்சுக்கிறேன். டைட் வச்சுட்டு கரெக்டாக வந்து அவுட் அடிக்காமல் ரன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவுட் அடிச்சுது அப்படின்னா வைப்ரேஷன் இருக்கும், ஸோ அதனால் அவுட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரீசால்வ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி நம்ம வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரன் ஆகுது அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஒரு 6 வோல்ட் தான். ஓகே, 6 வோல்ட்டுக்கே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து ஸ்பீடு இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக நான் 12 வோல்ட்டில் தான் நான் வந்துட்டு ரன் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 12 வோல்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 3 சீரீஸாக போட்டு நான் அந்த பிஎம்எஸ்ஐ யூஸ் பண்ணி நான் அதை வந்து மேக் பண்ண போகிறேன். இது வந்து சார்ஜிங் போட்டு உண்டானது ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி நான் எடுக்க போகிறேன் இதில். ஓகே, இதனுடைய கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 செல்லை வந்து சீரீஸில் எடுத்துருவேன். 2 செல்லையும் அதாவது ஒரு சீரீஸ் 3 செல்லை சீரீஸாக 2 செட்டு எடுத்துருவேன். அந்த 2 செட்டை நான் பேரலாக போகிறேன். இது கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பிஎம்எஸ் கனெக்ஷன் சொல்கிறேன். ஓகே, நான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பிஎம்எஸ் கனெக்ஷனோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வேணும் எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு இதில் வந்து அவுட்புட் 2 ± அவுட்புட் நமக்கு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதை வந்து ஃபிட்டிங் போட வேண்டியதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோலர். இது வந்து இதோடைய காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 350 அந்த ரேஞ்சில் வரும், 300 or 350 வரும். இது பார்த்தீங்கன்னா இன்புட் பவர் சப்ளை அண்ட் மோட்டருக்கு பவர் சப்ளை எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலேயே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணணும் எங்கே ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை நம்ம எடுத்துகிட்டு கீழே வந்து கரெக்டாக ஃபேனுக்கு நேராக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அந்த ஹோல்ஸில் தான் வந்து இது உள்ளக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நம்ம வழக்கம் போல் இதை ஈஸியாக உங்களுக்கே தெரியும் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இது வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட் வச்ச வேண்டியதான். டைட் வச்ச பிறகு இந்த நாப் மேலே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா டைட் வச்சுக்கலாம். இதுக்கு இந்த மேலே நாப் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேட்டரி ஃபிட்டிங், சார்ஜிங் போர்ட் ஃபிக்ஸ் பண்ணால் இது வேலை முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் போர்ட்டை நான் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒயரை வந்து இப்போ உள்ளுக்குள்ளே கொண்டு போக போகிறோம். இப்போ வந்து ஒயரை வந்துட்டு நம்ம சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன், அது இந்த நேருக்கு தான் போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஃபேனை வந்து ஃப்ளிப் பண்ணும்போது உங்களுக்கு ஒயர் வந்து இதாகாது, எதுலேயும் சிக்காது. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஒயரை வந்து வெளியே எடுத்துட்டேன். ஒயரை வெளியே எடுத்தது பார்த்திங்கன்னா மோட்டருடைய அவுட்புட்டில் நான் கொடுத்துட்டேன். நான் மோட்டருடைய அவுட்புட்டுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் பேட்டரி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், சார்ஜிங் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பேட்டரிக்கு வந்துருச்சு, இது வந்து சார்ஜிங்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பேட்டரிலேருந்து 2 வயர் வந்து போர்டுக்கு போகுது, போர்டிலேருந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர்லேருந்து பார்த்திங்கன்னா வெளியே மோட்டருக்கு போகுது, அவ்வளோதான். இதுதான் வந்து இது வந்து 12 வோல்ட்டு, 12 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணுறேன், இதோடைய ஸ்பீடு வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. மினிமம் ஸ்பீட்லேருந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வரைக்கும் வந்து இது கண்ட்ரோல் ஆகுது. இது வந்து ஸ்பீடு 12 வோல்ட்டுங்கிறனால நல்லாவே ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ சார்ஜிங் பார்த்தீங்கன்னா சார்ஜ் நம்மளுக்கு போட்டுக்கலாம். சார்ஜ் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 or 4 hours ஆகுது. இதனுடைய ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம், அதாவது 1.5 வந்து நமக்கு ரன்னிங் டைமு. பின்னாடி பார்த்திங்கன்னா சைடில் சார்ஜிங் போட்டிருக்கு, நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் வந்து சார்ஜ் போடுறேன். சார்ஜ் போட்டால் எதுவும் இண்டிகேஷன் நான் வைக்கலை. இது 6 hours நம்ம சார்ஜ் போட்டால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம புதுசாக போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து மெஷர் பண்ண போகிறேன். மெஷர் பண்ணும்போது அதோடைய அளவு எடுத்துகிட்டு அதில் பாதி வந்து நம்ம காம்பஸில் ட்ரா பண்ணோம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து நான் 12 சென்டிமீட்டர் இருந்துச்சு, 6 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டேன். இந்த பிவிசி ஷீட்டை ஆல்ரெடி தெரியும் நம்ம, அந்த பிவிசி ஷீட் வந்து பிவிசி பைப்பை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதை வந்து காம்பஸில் நான் ட்ரா பண்ணி அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, கட் பண்ணி எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த மார்க் வந்து நம்ம பண்ண போகிறோம். மார்க் எதுக்கு அப்படின்னா ஹோல்ஸ் போடணும். ஹோல்ஸ் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ரூ போட்டு டைட் வைக்க போகிறோம். டைட் வச்ச பிறகு ஃபிட்டிங் போட்டால் முடிஞ்சது வேலை. இந்த இடத்துல 3 பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதில் ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூ போட்டுடலாம். ஓகே, நான் எல்லாமே வேலையெல்லாம் முடிஞ்சது. ஸ்க்ரூ போட்டேன், 3 ஸ்க்ரூ.
இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கவர் மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஃபிக்ஸி ஃபிட்டிங் போட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. இந்த ஃபேன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன், பாருங்கள் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து பிவிசி பைப் போட்டு எல்லாமே ஒட்டிக்கிட்டேன். அதே மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா சார்ஜிங் போட்டிருக்கு. இது வந்து இப்போ எந்த ஒரு ஒயரும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வேணுமா வந்து சார்ஜ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு நார்மலான வீட்டில் வந்து இப்போ குழந்தை இருக்குது அப்படின்னா குழந்தைக்கு தேவையான பவர் சப்ளை வந்து இது கொடுக்கும், அதாவது தேவையான காற்றை வந்து கொடுக்கும் வெயில் காலத்துக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்களே பண்ணுங்கள், நல்லா தரமானது தான். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேணாம், மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோ வந்து நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா எல்லா வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.